நம்ம ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யார் கூடயாவது ரகசியமாக சேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்க மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லோகோ மாதிரி தெரிவித்து பார்த்தீங்களா, இந்த லோகோ மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சேட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட் லாக் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேட் லாக் வித் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களது ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், இல்லாட்டா வந்து ஏதாவது பாஸ்வேர்டு கொடுக்கறதாருந்தால் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வியூன்னு சொல்லிட்டு ஆயிடும். இது வந்து இப்போ ஐட் ஆயிடுச்சு. உதாரணமாக உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சேட்டு லாக் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அவருடைய கான்டாக்ட் வந்து இங்கே இருக்காது எங்கேயுமே. அவர்கிட்ட நீங்கள் சேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அப்படி கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்களா. ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லாக்டு சேட்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து திருப்பி கோடை கொடுத்தா மட்டும்தான் அவருடைய லாக் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவர் கூட வந்து ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேக் வந்துட்டுன்னு வச்சிங்களா, அப்படி பேக் வந்துட்டிங்கன்னா திருப்பி வந்து அது சேட் லாக்கில் போயிடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவரது சேட் வந்து இங்கே இருக்காது. இது வந்து முதல் அப்டேட்டு. இதேமாரி அற்புதமான இன்னும் 4 செட்டிங்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுங்க. 1 மில்லியன் ஆக போகுது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுக்கு உதவி செய்யுங்க. இப்போ இன்னொரு செட்டிங்க்கு போயிடலாம். இதேமாதிரி ரெண்டாவது அப்டேட் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ கீழே கொடுத்துறாங்க. சேட்டு, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு, இதுமாதிரி கால்ஸ் எல்லாம் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோனில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இந்த அப்டேட் வந்து வந்துடுச்சு. இப்போ மூணாவது வந்து இது கூட ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான செட்டிங்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போகிறோம் வச்சுங்களா. செட்டிங்ஸில் வந்து ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ப்ரைவசி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கால்ஸ் மேலே கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை வந்து ஆன் பண்ணிக்கங்க, இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிங்க. ஏன்னா அன்னோன் கால்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்காது. அன்னோன் கால்ஸ்லாம் வரும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடும். நீங்கள் ஏதோ வீடியோ பார்த்துக்கிறீங்க, இல்லாட்ட வந்து சேட் பண்ணிருக்கும்போது அன்னோன் கால்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து இதோட அற்புதமான ஒரு செட்டிங். அதாவது இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் வந்து சேட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேட் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சேட் ட்ரான்ஸ்ஃபர் சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு புது ஃபோனில் எல்லாத்தையும் வந்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்த உடனே இது வந்து கியூஆர் கோடை வந்து லொக்கேஷனை வந்து எனேபிள் பண்ணி சொல்லிருக்கோம். இதுமாதிரி லொக்கேஷனில் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய புது ஃபோனுக்கு பார்த்தீங்களா, புது ஃபோனில் இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் இந்த கியூஆர் கோடு இங்கே தெரிந்து பாருங்கள். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கியூஆர் கோடு வந்து பெருசாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற கியூஆர் கோடு வந்து அங்கே போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா எல்லாமே வந்து அதில் வந்து ஷிஃப்டாக ஆரம்பித்து விடும். இது மாதிரி அற்புதமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த உடல் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.